சுப்பிரமணி சுவாமி பேரை கேட்டாவே அதிரதில்ல என்ற அளவுக்கு ஒரு பவர் கேண்டிடேட்டு. இவர் வந்து இப்ப தற்காலிகமா பிஜேபில இருந்து சில மன கஷ்டத்தோட கட்சியில இருந்து ஏதோ விலகி அப்படி தனியா இருந்தாரு. இருந்தாலும் அவர் ஒரு இந்து ஆதரவாளர், பெரும் ஆதரவாளர் இந்து மக்களுக்கு. அதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. கட்சியில சில பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன மனஸ்தாங்கல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து ஒரு கடந்த ஒரு 2 தினங்களுக்கு முன்னால வந்து இவர் மம்தா கட்சியில போய் சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியா, அது உண்மையான்னு கன்ஃபார்மா தெரியல. ஆனா மம்தா கட்சியில போய் சேர்ந்தா மம்தா ஒறுப்பு தாங்க முடியுமா? சுப்பிரமணிய சாமி கிட்ட வந்து மம்தா எல்லாம் தாங்க முடியுமா? கணக்கு வந்து மம்தா கட்சியை வந்து இவர் போய் வாழ வைக்கிறது இல்லை, மம்தா கட்சியை ஒழிக்கிறதுக்கு தான் இவர் போறாரு. அதுதான் உண்மை. ஏன்னா பிரதமர் பதவிக்கு வந்து மம்தா வந்து பெரும்பாலும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து நிறைவேறாது, அது பகல் கனவு. அங்க வந்து இப்போ வரும் பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா அது பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது பிஜேபிக்கு பெரும் ஆதரவான ஒரு நிலைமை தான் மாறப்போகுதுன்றதான் உண்மை அப்படின்றது. இருந்தாலும் சுப்பிரமணிய சாமி அங்கே போய் விளையாடுறது, அங்கே போய் அவர் ஆதரவுன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு ராஜதந்திரமாகவே கருதப்படுகிறது அரசியலில். ஏன்னா இவர் போய் சேர்ந்தா அந்த அம்மாவை இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படின்றது தான் கருத்து. காங்கிரஸ் போய் காங்கிரஸ்ல இருந்து வெட்டி விட்டுருவாங்க. காங்கிரஸ் ஆதரவு இல்லை, காங்கிரஸுக்கு அங்கே ஓட்டே கிடையாது. அதனால சுப்பிரமணிய சாமி அப்படி ஒரு அவர் அங்கே போறது வந்து ஒரு ராஜதந்திரமாகவே நாம் எடுத்துக்கலாம். அது பிஜேபிக்கு ஒரு 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 நல்ல சைன், ஒரு அறிகுறினே நினைச்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் பிரதமர் துணை பிரதமராக போகிறதுக்கு அப்படின்னு. அதனால இவங்க ரெண்டு பேருமே கடந்த தேர்தலில் போட்டியிட்டு தேர்தல் வெற்றி பெற்ற அளவுக்கு அவங்க யாரும் போராட ஜெயிக்க முடியாது, குறிப்பாக தமிழ்நாட்டில். அதனால இவங்களுடைய கனவு பகல் கனவு.